ஆல் ரைட் நண்பா, சிஎஸ் ஃபைனலி சவுதி அரேபியாவில் க்ரௌன் ஜுவல் பேப்பர் வந்து அகைன் நடக்க போகுது. அண்ட் நிறைய பேர் டேட் அண்ட் டைம் வந்து கேட்டிருந்தீங்க. டேட்டு இன்றைக்கி தான், டைமும் வந்து இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி ஒரு 10:30 நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்கள் டிவி ஸ்க்ரீனில் அண்ட் மேபி லேப்டாப் ஸ்க்ரீனில் அண்ட் ஃபோன் ஸ்க்ரீனில். ஸோ 10:30 ரெடியாக இருங்க. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம் நம்மளோட சாம்பியன்ஸ்லேருந்து. ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் குந்தருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு பேர்கிட்ட டைட்டில் இருக்குது, பட் இது டைட்டில் மேட்ச் வந்து கிடையாது. இல்லை ப்ரோ, அந்த க்ரௌன் ஜுவல் டைட்டில் மேட்ச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், சும்மா தான் இது, சும்மா தான் இதுன்னு, நான் சென்ஸ், யூஸ்லெஸ். அதுதான் பார்த்தினா இன்றைக்கும் வந்து நடந்திருக்கு. ஏன்னா க்ரௌன் ஜுவல் கிக் ஆஃப்லேயே பார்த்தா நம்மளோட கேம் ட்ரிபிள் எச் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மேட்ச் வந்து டைட்டில் கோசம்லாம் கிடையாது, ஜெயிச்சாலும் வந்து எந்த சூப்பர் ஸ்டாரால இந்த டைட்டில்லாம் எடுத்துன்னு போக முடியாது, மார்டின்லாம் எடுத்துன்னு போக முடியாது. டைட்டில் அங்கே தான் இருக்க போது, சவுதி அரேபியாவில் தான் வந்து இருக்க போது. ஆக மொத்தத்தில் ஃபுல்லாக டோட்டலி வேஸ்ட்டுங்க இந்த மேட்ச் வந்து. ஏதோ ஒரு இப்போ ஒரு ரிங்குக்காக நடக்க போதான், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தினா ஒரு ரிங்கு கொடுக்க போகிறாங்க. இந்த டாப்பிக்கில் நான் வந்து அப்டேட் விடல, கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொன்னாலே வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது, ஆனால் லிட்ரலி யூஸ்லெஸ் தான் இது. பை தி மேட்ச் வைஸ் இது சூப்பராக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தன்னோட பிராண்டோட மெயின் சாம்பியன், ஒரு சைடில் ராவோட சாம்பியன் குந்தர், இன்னொரு சைடில் ஸ்மாக்டோட மெயின் சாம்பியன் கோடி. ஸோ மேட்சஸ் வைஸ் டெஃபினெட்லி சூப்பராக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் எங்கே, யார் தான் ஜெயிப்பா? கோடி அசைக்க முடியாது, அவர் தான் கம்பெனியோட ஃபேஸு. அண்ட் ஓவர் புஷில் போயின்னு இருக்கார், அவரை யாருங்க தோக்கடிப்பா, அவர் எப்படி பின் ஆவார், அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பின் ஆகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ கோடி தான் வந்து டெஃபினெட்லி இங்கே ஜெயிக்கிறாருன்னு வந்து தெரியுது. பட் நடுவில் பார்த்தோன்னா ஒரு லூப் ஹோல் இருக்குது, அது வந்து கேஓ. கேவின் ஓன்ஸ் வந்து எதனா அசுக்கு புசுக்கு பண்ணாதான் வந்து குந்தரால் வந்து இங்கே ஜெயிக்க முடியும். தென் இன்னொரு சைடில் இன்னொரு லூப் ஹோல் இருக்குது, நம்மளோட பில் கோல்பர்க், அவர் வந்து எதனா அசுக்கு புசுக்கு பண்ணார்னா கோடியை வந்து ஜெயிக்கலாம். ஆனால் அந்த கான்செப்ட் வந்துடும்ல, திரும்பியும் வந்து இங்கே ஒரு லெஜண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கோடியை, எப்படி ரிசர்மியால் ரோமனை தூக்கடிக்க ஹெல்ப் பண்ணாங்க லெஜண்ட்ஸ். பட் அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெண்டு பேரும் மெயின் சாம்பியன், ரெண்டு பேரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். கிளியராக யாரும் ஒருத்தர் வந்து பின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பியனுக்கு அசிங்கம். அது வந்து குந்தர் பின் ஆனாலும் சரி, இல்லை கோடி வந்து பின் ஆனாலும் சரி. ஸோ ரொம்ப டஃப். ஸோ யாரை வந்து பின் பண்ண வைக்க போகிறாங்க இது வந்து ரொம்ப இது. ஆனால் அது நம்ம ட்ரிபிள் எச் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இந்த லூப் ஹோலை வந்து யூஸ் பண்ணலாம், கெவின் ஓன்ஸ் இல்லைனா வந்து கோல்பர்க். அண்ட் நான் ரூமர்ஸ் கேட்டுன்னு இருக்கேன், கோல்பர்க் சவுதியில் போக மாட்டார் அந்த மாரி. ஸோ அது என்ன கதைன்னு வந்து தெரில, பட் அப்படி நடக்குதுன்னா சரி அதெல்லாம் நம்ம தட்டி விடும். ப்ரோ நீ யாரை பிக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோடியை தான் வந்து பிக் பண்ணி இருப்பாங்க. ஒவ்வொரு புஷில் வந்து ஒரு போயின்னு இருக்காரு, அவரை வந்து அசைக்கவே முடியாது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து இருக்குது, ஏன்றது நான் சொல்லிடுறேன் முதல்ல. எஸ், என்னோட பிக்கை வந்து நான் இங்கே குந்தரை வைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஏன் குந்தரை வைக்கிறேன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் விஷயம், கோடி கிட்டே இருக்கிற டைட்டில் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில், அதுவே வந்து அந்த டைட்டிலுக்குள்ளே மெயின் டைட்டிலாக இருக்குது, டபிள்யூ டைட்டில், யூனிவர்சல் டைட்டில். ஸோ ஆல்ரெடி அந்த டைட்டிலே பார்த்தோம்னா ஒரு பெரிய வேல்யூ இருக்குது நம்ம கோடி கிட்டே. அது மட்டும் இல்லாமல் கோடி கிட்டே ஃபேமும் இருக்குது கம்பேர்ட் டு நம்மளோட குந்தர். ஆல்சோ ஐ மீன், எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கோடி வந்து குந்தரோட லைட்டாக மேலே தான் இருக்கார், ஃபேமாக இருக்கட்டும். பேர் பேஃபியூடு, ராக்கு, ரோமன் அவங்கக்கெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க, மெயின் டைட்டில் வச்சுருக்காரு, கம்பெனியோட ஃபேஸாகவே வந்து காட்டுறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அவருக்கு வந்து இந்த ஒரு டைட்டில் தேவை, எந்த டைட்டில், க்ரௌன் ஜுவல் டைட்டில் வந்து ஜெயிக்கணும்னு கோசம். ஸோ அந்த ரிங்கு கொடுக்க போகிறாங்களே, ஸோ அது வந்து குந்தருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த விஷயம் வந்து கோடி ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இப்போ டைட்டில் கூட சொல்ல முடியல, ஏன்னா டைட்டில் வந்து எத்தனைலாம் போக முடியாது. ஸோ நான் சும்மா வந்து ரிங்குனே சொல்கிறேன். ஸோ அதான் கம்பேர்ட் டு கோடி இங்கே வந்து குந்தர் தான் வந்து டிசர்வ் பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் அவரோட அச்சீவ்மெண்ட்டில் ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகிடும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பிக்கு வந்து அஃப்கோர்ஸ் குந்தர். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து சேத் ஃப்ரீகிங் ராலன்ஸ் வர்சஸ் ப்ரான்சன் ரீடுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. ரீசெண்ட் டைமில் இவங்களுக்கான ஃபியூட் வந்து உண்மையிலே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, சுத்தமாக எதுவுமே பண்ணலாம், பேக் சைடில் பண்ண ப்ராலு எதுவுமே ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபியூட் ஓவராலாக ஓகே தான், பட் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒன்று, இந்த ஃபியூட் எப்பயும் முடிக்கிறாங்கன்னா செத்து வந்து ஜெயிச்சிருவார் உங்களோட வின்னர் அண்ட் என்னோடய சாய்ஸ் கூட. பட் இல்லை, இந்த கதை வந்து இன்னும் இழுக்க போகிறாங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் சிஎம் பங்க் அண்ட் செத்து வந்து அடுத்த வருஷம் தான் ரெசல்மேனியா தான் அந்த மேட்ச் வந்து பண்ணோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த ஃபியூட் வந்து கொண்டு போகலாம். இன்ஃபேக்ட் இன்னொரு பேப்பர் நடக்க போகிறது, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அங்கே கூட நீங்கள் வந்து இந்த மேட்ச் அகைன் ரீ மேட்ச் பார்க்கலாம் அந்த மாதிரி தோணுது, இஃப் இந்த மேட்ச் ஐ மீன் ஸ்டோரி லைன் வந்து இழுக்கிறாங்கன்னா. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஃபியூடு முடியுதுன்னா செத்து வந்து இங்கே ஜெயிக்கிறாரு, ஃபியூடு முடியலன்னா ப்ரோசர் எடுத்து தான் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பார், கடைசியில் செத்து வந்து ஜெயிப்பார். பட் இப்போதுக்கு இங்கே ப்ரெடிக்ட் பண்ணோன்னா நான் வந்து
கதை முடியுதுன்னு வந்து நான் ஹோப் பண்ணுறேன். ஏன்னா என்னால் இன்னும் வந்து பார்க்க முடியல இந்த ஃபியூடை. ஸோ நான் வந்து பர்சனலி இது முடிக்கணும்னு பார்க்குறேன். அண்ட் செத்து வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து லிவ் மார்கன் வர்சஸ் நாயஜாக்ஸ், ரெண்டு சாம்பியன் அகெயின் அந்த குப்பை சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் சாம்பியன்ஷிப் வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. பை தி வே, ஆனால் ட்விஸ்ட் இருக்குங்க, ரெண்டு பேர் சாம்பியன் இருக்காங்க. இங்கே யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் வைஸ் பார்த்தோன்னா நாயஜாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இங்கே யார் ஜெயிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மொமெண்டமில் நம்மளோட லிவ் மார்கன் வந்து இருக்காங்க. ஆஸ் அ சாம்பியன் இல்லைனாலும் ஏதோ கண்டுக்கு பார்த்தினா தெரியுறாங்க. அண்ட் அப்படியே பார்த்தினா ஒரு ஆளாக புக் பண்ணினு இருக்காங்க டாம் கூட வச்சுக்கின்னு. பட் இங்கே யார் ஜெயிக்கிறான்னு கேட்டினா, என்னோட பிக்கு வந்து நான் வந்து லிவ்னு சொல்லுவேன். ஏன் லிவ்னா அதான் மொமெண்டமில் வந்து இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்மளோட நாயஜாக்ஸை வந்து மேபி கேஷ் இன் பண்ணலாம் டெஃபினி ஃபைனலி. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்மாக்டவுன்லேயும் டீஸ் பண்ணாங்க. பர்சனலி இப்போது கேஷ் இன் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு வந்து தோணுது. அண்ட் சவுதி ஃபேன்ஸ்க்கும் பார்த்தா டெஃபினி வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ யா, அண்டு லிவ் மேலே பண்ண முடியாது, டாம் இருக்காங்க, ரக்கீவில் இருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச்சில் என்னோடய பிக்கை வந்து லிவ் அண்ட் கேஷ் இன் பண்ணால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ரேண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓன்ஸ். பர்சனலி எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்து கிடையாது, உண்மையாக ஓப்பனாக வந்து சொல்கிறேன். ஏதோ பெட்ஸாக வந்து பில்டப் பண்ணுறாங்க, ட்ரிபிள்ஹெச்சே வந்து இறங்கிட்டாரு, கொஞ்சம் ஏன்னா ஃபேன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவரே வந்து இறங்கிட்டாரு. அண்ட் என்ன வேணுமோ பில்டப் கொடுக்குறாரு, அவன் எப்படி ஆயிட்டான் எப்படி ஆயிட்டான், உன்னை விட மாட்டான், என் கையில் இல்லை உன்னை நீ பார்த்துக்கும், அந்த மாதிரிலாம் வந்து ரேண்டியே பயமூர்த்தி வந்து போயிருக்காரு. ஏதோ ஓவராக வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்லிங் வைஸ் இந்த மேட்ச் வந்து சூப்பராக இருக்கும்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது இந்த ஃபியூட் வந்து ஒரு பர்சனலாக வந்து காட்டுறாங்க. ஸோ அப்படி பார்த்தாக்கா ஏழை குடும்பமாக பார்த்தோன்னா ரெண்டு பேரும் வந்து அச்சுக்குப்பாங்க. அண்ட் மேபி மேட்சோட ரிசல்ட் கூட கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. டிக்யூவில் கூட வந்து இந்த மேட்ச் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரேண்டி ஃபேன்ஸும் வந்து ரேண்டி தோக்கக்கூடாதுன்னு வந்து இருக்காங்க. அண்ட் கெவின் ஓன்ஸ், எஸ் நான் ரீசன் வந்து சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு, இப்போ தான் ஏதோ பெருசாக பில்டப்லாம் கொடுத்தாருல ட்ரிபிள் ஹெச், அப்போது அவர் தோத்துட்டாருன்னா அப்போ இவ்வளோ பில்டப் கொடுத்தது, ரேண்டியை பயம் ஊத்துனது எல்லாமே ட்ரிபிள் ஹெச்சுக்கெலாம் மோய் மோய் தான். ஸோ ஆக மொத்தத்தில் எஸ் இங்கே வந்து ஒருத்தர் தான் பிக் பண்ணோன்னா நான் வந்து சாரி ரேண்டி ஃபேன்ஸ், எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்ன சொல்கிறது, ஸ்டோரி லைன் படி பார்த்தா இப்போ தான் அவர் ஹீல் டர்ன் பண்ணுறாருன்னா இங்கே வந்து நம்மளோட கெவின் ஓன்ஸ் தான் வந்து ஜெயிக்கணும் அவரோட ஃபியூச்சருக்காக. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து யூஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச், பிட்வீன் சாம்பியன் எல்ஏ நைட் வர்சஸ் அண்ட்ராடே வர்சஸ் கார்மெலோ ஹேஸ் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் நீங்கள் வந்து ரெஸ்லிங் வைஸ் சூப்பராக வந்து எதிர்பார்க்கலாம். கார்மெலோ ஹேஸ் அண்ட்ராடேவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க, நடுவில் எல்ஏ நைட் வேறு. ஸோ ட்ரிபிள் த்ரெட்னாலே பார்த்தினா நல்லா ஃபாஸ்ட் ஃபேஸாக இருக்கும் இந்த மேட்ச். அண்ட் யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்ஏ நைட் தான் வந்து ரீடைன் பண்ணுவார். ஆனால் இப்போ தான் டைட்டில் அவர் ஜெயிச்சார்ல, ஸோ இன்னும் வந்து அவர் இருப்பார் சாம்பியனா. ரெண்டாவது யார் ப்ரோ வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்லி அப்படி யாருனா ஜெயிக்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ அன்றாடி தோணுது, உள்ள ஒரு ஃபீலிங் அவர் டிசர்வ் பண்ணுறாரு. பட் ஏன் ஒருத்தரை தான் இங்கே நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நான் வந்து எஸ் எல்ஏ நைட்டே வந்து பிக் பண்ணுறேன். தென் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட டேக் டைட்டில்ஸ் மேட்ச். இதுலேயே வந்து நான் டேரக்டாக பாயிண்ட் வரேன், சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பியங்கா பிளர் அண்ட் ஜேட் கார்டி தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் பண்ணலாம். அதை தவிர வேறு யாருனா ஷாக்கிங்லி ஜெயிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூஎஸ்கா அண்ட் கேரிஷன் வந்து டிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பட் ஒன்று தான் பிக் பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தாக்கா நான் வந்து கரண்ட் சாம்பியனை வந்து பிக் பண்ணுறேன். தென் நம்மளோட ஃபைனல் மேட்ச், நியூ பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைனுக்கான மேட்ச்சு. ரோமன் ரெய்ன்ஸ் ஜே ஜிம்மி வர்சஸ் சோலோ அண்ட் டாமா டோங்கா ஜாக்கா ஃபாட்டு. எஸ் நம்மளோட லெஜெண்ட் டாங்காலுவா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவர் வந்து ரிங் சைடில் ஜாலியாக ஃபன்னோட பார்த்தினா பார்ப்பார் அண்ட் லைட்டாக அஸ்கு புஸ்கு பண்ணுவார், அல்லு சில்லு வந்து பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ரிங் சைடில் சும்மா இருக்க மாட்டார். அண்ட் இந்த மேட்சோட நான் வந்து ஃபஸ்ட்டோட இன்டென்ஷன் கிளியர் பண்ணிடுறேன். டபிள்யூட இன்டென்ஷன் என்னென்னா, இங்கே எப்படியோ நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ ரோமனோட டீமில் இன்னும் வந்து ஆளுங்க தேவை. ஏன்னா இன்னொரு சைடில் அவங்க வந்து டாங்காலோ சைடில் லெஜெண்ட்டை நின்றுனு இருப்பார். ஸோ அவர் வந்து கோலார் பண்ணுவார். ஸோ இன்னும் வந்து ஆளுங்க தேவை, அந்த ஒரு ஃபீலிங் நம்ம மைண்டில் வந்து தருவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, இது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சனில் இருக்குது. நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக பார்த்தினா நியூ பிளட்லைன் தான் ஜெயிக்கணும், ஏன்னா அவங்க இப்போ புது டீமு. இந்த மேட்ச்சில் வந்து சும்மா தான் எண்ட் ஆஃப் த டே வந்து சர்வை சீஸில் தான் வந்து மெயின் மேட்ச் வந்து நடக்க போகுது, அங்கே தான் ஓஜி பிளட்லைன் வந்து ஜெயிக்கணும். ரோமன் இப்போ ஜெயிச்சா அது வேஸ்ட்டு தான் அந்த மாதிரி வந்து நினச்சி நிறுந்தேன். பட் ஒழுங்காக இன்னும் வந்து ஸ்டோரி லைன் நான் வந்து டீப்பாக பார்க்கும்போது இல்லை, லைட்டாக வந்து என் மைண்ட் வந்து மாறியிருக்கு. அண்ட் இப்போ அனதர் ஒரு ரீசன் என்னென்னா, ரோமன் அண்ட் ஊசஸ் கூட வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம், ஓஜி பிளட்லைன் கூட வந்து ஜெயிக்கலாம். ஏன் ஜெயிக்கலன்னா, நான் வந்து என்ன கவனிச்சேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா
இந்த நியூ பிளட்லைன் தான் பார்த்தினா போட்டு பழுதுன்னு இருக்காங்க. ரோமன் எப்பவுமே பார்த்தா ஸ்மாக்டவுன் எண்ணில் வீந்து கெடுப்பார், இவன் வந்து போட்டு பழுந்துருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தினா நியூ பிளட்லைன் தான் வந்து அப்பர் ஹேண்டில் வந்து இருக்காங்க. அண்ட் ஜிம்மி வந்து இங்கே ஒன்றா சேரும்போது ஒரு விஷயத்த தான் சொல்லுவார், நாங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருப்போம் அண்ட் எங்களை வந்து வச்சு செய்ய முடியும்னு. அண்ட் உண்மையிலே இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க, தட்ஸ் மீன் அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை வந்து அவங்க காட்டணும். அண்ட் ஜே ஜிம்மி ரோமன் அவங்க என்ன சின்ன சூப்பர் ஸ்டாராக இவங்க மூணு பேர் ஒன்றா இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டார் பவர் உங்களுக்கே தெரியும். ஸோ யா இங்கே வந்து இங்கே மூணு பேர் சேர்ந்துட்டாங்க, அதனால வந்து இப்போ இவ்வளோ நாளாக வந்து அப்பர் ஹேண்ட் இந்த நியூ பிளட்லைன் கட்சி இருந்ததில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோடய பிக்கு வந்து இங்கே ஓஜி பிளட்லைன் தான். அண்ட் இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கலாம், இங்கே மேட்ச் வந்து ரோமன் டீம் ஜெயித்தாலுமே எண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்டை வந்து நியூ பிளட்லைன் வந்து கிடைக்கலாம். அதாவது மேட்ச் அவங்க தோத்ததுக்கப்புறம் போட்டு பழக்கலாம் ரோமன் டீமை. அண்ட் கடைசியில் சவுதியில் பார்த்தீங்கன்னா சாமி வரலாம். அண்ட் சாமிக்கு பார்த்தீங்கன்னா சவுதியில் எந்த மாதிரி சியர் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். அண்ட் சாமி அங்கே சேர்ந்தால் இன்னுமே நல்லது, இல்லை வந்து இன்னும் கதை இழுக்க போகிறாங்கன்னா அது அவங்க என்ன வேணால் பண்ணுறோம், அப்புறமா அப்டேட் வீடியோ பேசுகிறேன். ஸோ யெஸ் நண்பா, இதுதான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃபார் க்ரௌன் ஜுவல் 2024. அண்ட் இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல, இது ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போடலன்னா லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க.